மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருக்கும் பிரபல பத்திரிகையாளர் திருமதி சந்தியா ரவிசங்கர் அவர்கள். நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் அவங்கள பார்த்துருப்போம், நிறைய பேட்டிகள் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த முறை நமக்காக விசேஷமா கர்நாடகா தேர்தலை பத்தி நமக்கு கொடுக்க இருக்காங்க. அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். நீங்க கர்நாடகாவில் போய் நிறைய கள ஆய்வு செய்தீங்க. தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி நிலைமையெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு, அதை பத்தி கொஞ்சம் நேர்களுக்காக சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா. இப்போ கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, கர்நாடகாவும் தமிழ்நாடும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஸ்டேட்ஸ். அவங்க தமிழ்நாட்டுல நடக்கிற தேர்தலுக்கும் கர்நாடகாவில நடக்கிற தேர்தலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பிகாஸ் ஸ்டேட் நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ரீஜனும் ஒவ்வொரு மாதிரி அவங்க தேர்தலை பாக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, நான் இந்த விஜயபுரா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தப்போ, அங்க வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா நீங்க அதே ஒரு கல்யாண கர்நாடகா அப்படிங்கிற ஒரு ரீஜன், இந்த பல்லாரி கொப்பல் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா, அந்த மோதிஜியோட ஃபேக்டர் இங்க பெருசா இல்ல. இப்போ நீங்க ஓவரால் ஸ்டேட் பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி, அவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு யாத்திராக்கள் பண்றாங்க. காங்கிரஸ் தான் ஆக்சுவலி அதிகமா யாத்திரா பண்றாங்க. இப்போ வந்து பிரஜாத்வனி யாத்திரான்னு சொல்லிட்டு ஒரு பஸ் யாத்திரா நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஜேடிஎஸ் அவங்க வந்து பஞ்சரத்ன யாத்திரா அப்படின்னு சொல்லி இப்பதான் கொஞ்சம் முடிச்சிருக்காங்க, ஒரு ரவுண்டு யாத்திரா முடிச்சிருக்காங்க. ஸோ யாத்திராவா நடந்துட்டு இருக்கு ஸ்டேட் ஃபுல்லாவே. பட் ஓவரால் பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸும் காங்கிரஸும் பிஜேபியும் நெக் அண்ட் நெக்கா தான் இருக்காங்க. ஏன்னா நாங்க தான் ஜெயிக்க போறோம், ஏன்னா ஊழல் அதிகமா இருக்கு, இது அதிகமா இருக்கு, அது அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வெவ்வேறு கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அதை பத்தி யாருமே பேசல. ஸோ காங்கிரஸ்க்குன்னு ஒரு வேவ், ஒரு அலை இருக்கு அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பிஜேபிக்கு ஒரு அலை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜேடிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சவுத் கர்நாடகால தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஒரு ஒரு 25-30 சீட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க. அதுக்கு மேல வேற எக்ஸ்ட்ரா சீட் கிடைச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு போனஸ் தான் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி ஃபாட் எலெக்ஷன், வெரி டைட் எலெக்ஷன், எந்த ஒரு பெரிய இஷ்யூவும் கிடையாது. ஒரு ஊழலோ இல்ல ஒரு லேக் ஆஃப் கவர்னன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இஷ்யூ பெருசா ஒன்றும் கிடையாது. ஸோ ரொம்ப லோக்கல் எலெக்ஷனா வந்துட்டு இருக்கு. அண்ட் இதுல வந்து கேண்டிடேட்ஸ் தான் பார்த்து மேக்ஸிமம் போட் போட போறாங்க கனடிகாஸ். ஓவரால் பிக்சர் இதுதான். அங்க ஆளுங்கட்சிக்கு எதுனா மனநிலை மக்கள் ஏதாச்சும் இருக்காங்களா? ஆன்டி இன்கம்பன்சி ஏதாச்சும் இருக்கா? சோ ஆன்டி இன்கம்பன்சி கேக்குறீங்க நீங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான உணர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லா தொகுதிகளிலும் ஓரளவுக்கு அந்தந்த தொகுதியோட எம்எல்ஏக்கு அகேன்ஸ்டா ஒரு நெகட்டிவ் பர்செப்ஷன் இருக்கு. ஏன்னா நிறைய எம்எல்ஏ வந்து கிரவுண்டுக்கு வரல, அவங்க மக்களை போய் சந்திக்கல. அங்க அதுவும் ரூரல் ஏரியாஸ் பாத்தீங்கன்னா, ரோடுக்கு எந்த ரோடு போடுறது இதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பெரிய அளவுல டெவலப்மெண்ட் கிடையாது. பட் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல இப்போ ஆளுங்கட்சியோ இல்ல கவர்மெண்ட் அரசுக்கு எதிராவோ நீங்க பாத்தீங்கன்னா, பெரிய லெவல்ல எந்த ஒரு நெகட்டிவ் கருத்தும் கிடையாது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் எங்க ஊரு எம்எல்ஏ எங்க நாங்க ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம், அந்த கோயில் பத்திரிகை கொடுத்தோம், ஆனா எம்எல்ஏ வரல, எம்எல்ஏ அவர் வேற ஊருக்காரு, அவரு அவரை பார்க்க முடியல எங்களால. இந்த மாதிரிதான் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. காங்கிரஸும் மதச்சார பிரச்சனை கடந்த எலெக்ஷன்ல குறுணி அமைச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க குறுணி பிரிஞ்சது, பாஜக ஆட்சி வந்தது. சோ அவங்க தொண்டர்கள் எப்படி ஒன்னா இணைந்து வேலை செய்வாங்களா எலெக்ஷன்ல, இல்ல பிரிஞ்சுதான் இருப்பாங்களா ஜேடிஎஸும் காங்கிரஸ் தொண்டர்களும்? இப்போதைக்கு நீங்க ஜேடிஎஸ் பாத்தீங்கன்னா, குமாரசாமி அவர்கள் வந்து காங்கிரஸையும் சரி பிஜேபியும் சரி ரெண்டு பேரையும் தாக்கிட்டு இருக்காரு, ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ், நான் ஒரு மூணாவது கட்சி, இவங்களும் சரியில்லை அவங்களும் சரியில்லை, இவங்களும் பார்த்துட்டோம் அவங்களையும் பார்த்துட்டோம், ஸோ எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அவர் கேம்பெயினே பண்ணிட்டு இருக்காரு. அது எவ்வளவு தூரம் அது வலிக்கும் நம்மளுக்கு தெரியாது. பட் இதுதான் அவரோட கேம்பெயின். அவர் வந்து ஒரு மூணாவது ஒரு அணி அந்த மாதிரி அவரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு, அப்படிதான் போர்ட்ரேவும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜேடிஎஸ் பாத்தீங்கன்னா, பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி, இந்த வர்ற எலெக்ஷன்ல இன்கேஸ் ஜேடிஎஸ் மறுபடியும் இப்போ ரெண்டு காங்கிரஸும் பிஜேபியும் ஈக்குவல் சீட்ஸ் வாங்குறாங்க, ஜேடிஎஸ் ஒரு 30-35 சீட் வாங்குறாங்க அப்படின்னா, ஜேடிஎஸ் அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல இல்லை. ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி ஜேடிஎஸ் வந்து ஏமாத்திட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு.
சோ இந்த தடவை அவங்க மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்களான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புது கட்சியும் வந்திருக்கு. முன்னாள் எம்பி காலி ஜனார்தன் ரெட்டி அவர்கள் புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து கல்யாண ராஜ்ய பிரகதி பக்ஷா கேஆர்பிபி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரு கங்காவதியில கண்டெஸ்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அவரோட ஒய்ஃப் வந்து பல்லாரி சிட்டியில கண்டெஸ்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெட்டி பிரதர்ஸ் அவங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும் எலெக்ஷன்ல? இப்போ அதுதான், இப்போ ரெட்டி பிரதர்ஸ் இல்ல, காலி ஜனார்தன் ரெட்டி மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்காரு கட்சியை, கட்சியில ஜாயின் பண்ணல இன்னும். சோ அவங்க பண்ணுவாங்களா தேர்தலுக்கு, கொஞ்சம் தேர்தலுக்கு கிட்ட கிட்ட போக அவங்க பிஜேபில இருந்து வெளில வருவாங்களா இன்னும் தெரியல நமக்கு சரியா. சோ கொஞ்சம் அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஜனார்தன் ரெட்டி நீங்க பாத்தீங்கன்னா அவரு அவர் வந்து அப்கோர்ஸ் அவர் மேல நிறைய கேசஸ் இருக்கு, அது இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவரு பல்லாரி ஏரியா, சோ அது கல்யாண கர்நாடகான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவை, அது ஆந்திரா பார்டர்ல இருக்கு அந்த ஏரியா. சோ அந்த கல்யாண கர்நாடகா அப்படின்னு சொல்ற ஏரியால காலி ஜனார்தன் ரெட்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஏன்னா எல்லா பர்மிஷனும் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அப்கோர்ஸ் அந்த ஏர்போர்ட் 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஏர்போர்ட் வரல, அது வேற விஷயம். பட் அவரு இந்த மாதிரி ரோடு எல்லாம் போட்டிருக்காரு, தெருவிளக்கு தெருவிளக்கு எல்லாம் அவரு போட்டிருக்காரு, சொந்த காசுல அவர் ஏழை மக்களுக்கு வீடு கட்டியிருக்காரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே பல்லாரியோட மக்கள் மனதுல இன்னும் இருக்கு. அவங்களுக்கு வந்து காலி ஜனார்தன் ரெட்டினா நிறைய செய்வாரு, வேலை செய்வாரு. அது மட்டும் இல்ல, பணபலமும் இருக்கு காலி ஜனார்தன் ரெட்டி கிட்ட, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஏரியால இருக்கிற மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சோ இட் மைட் பி குவைட், அவரோட தாக்கம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தாக்கமா தான் இருக்கும். அவரு அவரோட கட்சியினர் வந்து அதிகமா சீட்டு ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, பட் அவங்க வந்து காங்கிரஸோட ஓட்டு சாப்பிடுறாங்களா இல்ல பிஜேபியோட ஓட்டு சாப்பிடுறாங்களா, இது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். காங்கிரஸ் தலைவர்களிடையே கொஞ்சம் பிரிவு இருக்குன்னு சொல்லுவாங்க, சித்தராமையாவுக்கும் சிவகுமாருக்கும், அது தேர்தல் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்துமா? அது கண்டிப்பா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ஏன்னா இந்த இந்த சண்டையில சித்தராமையாவோட இருக்கிற எம்எல்ஏஸும் அவங்களோட இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் அந்த பார்ட்டி மெம்பர்ஸும், அதே மாதிரி டி கே சிவகுமாரோட இருக்கிற எம்எல்ஏஸும் பார்ட்டி ஒர்க்கர்ஸும் இவங்க வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பீஜாப்பூர்ல பாத்தீங்கன்னா, தட் இஸ் விஜயபுரா, இவங்க காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா மாவட்டத்திலையும் நாங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் விஜயபுராக்கு போனப்போ அங்க வந்து மெயின் ரொம்ப பவர்ஃபுல்லான காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து எம்பி பாட்டீல், அவர் சித்தராமையாவோட ஆளு, அவரோட சப்போர்டர். சோ அங்க பாத்தீங்கன்னா விஜயபுரால எந்த ப்ரொடெஸ்டும் நடக்கல. சோ டி கே சிவகுமார் ப்ரொடெஸ்ட் அனௌன்ஸ் பண்றாரு, ஆனா சித்தராமையா சார்பா இருக்கிற எம்எல்ஏ தொகுதியில வந்து அங்க எதுவுமே நடக்கிறது இல்ல. இப்போ டிக்கெட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, இன்னும் ஒரு மேபி மந்த் எண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அனௌன்ஸ் பண்ண பிறகு இது வந்து சித்தராமையாவோட ஆளா இல்ல டி கே சிவகுமாரோட ஆளா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சார்பினர் வந்து இவங்க வேலை செய்ய மாட்டாங்க, இந்த சார்பினர் இவங்க வேலை செய்ய மாட்டாங்க. இப்ப பாஜகவுக்கு எடியூரப்பா இப்ப முதலமைச்சரா இல்ல, அந்த சமுதாய ஓட்டுகள் பிளஸ் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் எப்படி தேர்தல் பணியாற்றுவாங்க? இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இத்தனை நாள வந்து இன்ஃபேக்ட் கன்னட மீடியா வந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ஒரு லாஸ்ட் 2 வாரத்துல நடந்த டெவலப்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, எடியூரப்பா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவரை பார்லிமெண்டரி போர்ட் மெம்பர் ஆக்கியிருக்காங்க. ஸோ அவரை கௌரவிச்சிருக்காங்க கட்சியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமித்ஷா அவர்கள் வந்தப்போ, அப்புறம் ஜே பி நட்டா சார் வந்தப்புறம், இவங்க எல்லாம் வந்த பிறகு அந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ டெல்லி லீடர்ஷிப்க்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி எடியூரப்பா இல்லாம நம்மளால எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவரு சிஎம்ஆ இல்லைன்னா கூட அவர் வந்து ரொம்ப ஒரு பாப்புலர் லீடர். இன்ஃபேக்ட் கர்நாடகாவில இருக்கிற ஒரே ஒரு மாஸ் லீடர் வந்து எடியூரப்பா தான் சொல்ல முடியும், அதுக்கு அடுத்து தான் சித்தராமையா. த மோஸ்ட் பாப்புலர் லீடர் எடியூரப்பா, அவரை இக்னோர் பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்போ டெல்லி லீடர்ஷிப் புரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இப்போ அவருக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்து, அவரோட பையனுக்கு விஜயேந்திரா, பிவாய் விஜயேந்திரா அவரோட 2வது மகன், அவருக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து, இந்த மாதிரி நீங்க ஜெயிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணி ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க இப்போ. இன்ஃபேக்ட் ரீசென்ட்லி போன சாட்டர்டே வந்து பிஜேபி
மிஸ்டர் பி எல் சந்தோஷ் அவர்கள் வந்திருந்தாரு பெங்களூருக்கு. எல்லா காரியகர்த்தாஸ் எல்லா எம்எல்ஏஸ் எல்லாருக்கூடையும் பேசியிருந்தாருங்க, ஒர்க்கர்ஸ் கூட எடியூரப்பா அவங்க இருந்தாருங்க. அதுல வந்து பி எல் சந்தோஷ் விஜேந்திரா அவர்களுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி கேம்பெயின்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பிரபலமான ரோல் கொடுத்தாரு. பாஜகவுல பி எல் சந்தோஷ் அவர்கள் முக்கிய பொறுப்புல இருக்காரு, கர்நாடகாவை சேர்ந்தவர், அவர் மாநிலத்தினுடைய தேர்தல், அவருடைய பங்கு எப்படி இருக்கும் அந்த தேர்தல்ல? பி எல் சந்தோஷ் அவர்கள் வந்து கட்சி சார்பில இருந்து அவர் தான் கர்நாடகாவுக்கு இன்சார்ஜா இருக்காரு இப்போ. ஸோ அவரு அவரோட டைரக்ஷன்ல தான், அவரோட கைடன்ஸ்ல தான் கேம்பெயின் எல்லாமே நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கு. ஸோ பிளானிங் வைஸ் கேண்டிடேட் செலெக்ஷன் இது எல்லாமே அஃப்கோர்ஸ் பிரதமரும் திரு அமித்ஷா அவர்கள் அவங்க தான் மெயினாக டிசைட் பண்ணுவாங்க. பட் பி எல் சந்தோஷ் அவரோட அந்த ஒரு கைடன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கேண்டிடேட் நல்லவர், நல்ல கேண்டிடேட்டு, இவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு முன்னாடி, ஸோ இவரை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ண முடியாது, அந்த ஒரு கைடன்ஸு அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ பி எல் சந்தோஷோட இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நிறைய காரியகர்த்தாஸ் சொல்லுவாங்க, நிறைய காரியகர்த்தாஸ் வந்து சில நிறைய பேர் வந்து கொஞ்சம் அன்ஹாப்பியா இருக்காங்க, இந்த மாதிரி கட்சி எங்களுக்கு எதுவும் செய்யலை அந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து வச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணி, அப்படியெல்லாம் கிடையாது நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கட்சியை ஒன்னா சேர்க்கறது வந்து அவரோட ஒரு பெரிய பங்களிப்பு உண்டு. அதுதான் அவரு போன சாட்டர்டே பண்ணியிருக்காரு, எல்லாருக்கிட்டையும் இந்த மெசேஜ் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு கேண்டிடேட் கூட ஒர்க் பண்றோம், நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா நமக்கு அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றவரு பி எல் சந்தோஷ். ஹி இஸ் இன் சார்ஜ் ஆஃப் கீப்பிங் த டிசிப்ளின் இன் த பார்ட்டி. ஸோ அவரோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழக பாஜக தலைவர் கர்நாடகால ரொம்ப வருஷமா வேலை செஞ்சவர், இப்ப அவங்க பொறுப்பு கொடுத்திருக்காங்க, தமிழர்கள் ஒட்ட அவர் இழுக்க முடியுமா, அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? ஸோ திரு அண்ணாமலை இங்க கோ இன்சார்ஜ், கேம்பெயின் கோ இன்சார்ஜ் அப்படின்ட்டு ஒரு பதவி கொடுத்து கர்நாடகா எலெக்ஷனுக்கு ஒரு கோ இன்சார்ஜா போட்டிருக்காங்க. இது ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம், ஏன்னா அவர் நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி 10 வருஷம் அவர் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்ல பேர் சம்பாதிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அவரு இந்த உடுப்பி சைட்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரு ஐபிஎஸ்ஸா இருந்த டைம்ல அவர் பண்ண வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ரொம்ப நல்ல பேர் இருக்கு, அண்ட் அவருக்கு கன்னடம் புரியும், பேசுவாரு. ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூ ஃபார் தட். அவர் அவர் வந்து ஐ திங்க் கேடர்ஸை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நபர், அதுவும் கிரவுண்ட் லெவல் கேடரை வந்து இப்போ அண்ணாமலை வராரு அவர் தான் நம்மளுக்கு வந்து கைட் பண்ண போறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு கர்நாடகத்தில். ஸோ அந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் அ வெரி வெரி குட் திங். ரெண்டாவது நான் எப்படி பாக்குறேன்னா, இது அண்ணாமலைக்கு ஒரு ட்ரைனிங், ஒரு எலெக்ஷனை எப்படி வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு. ஆல்ரெடி அவர் 2021 எலெக்ஷன் தமிழ்நாட்டில் பார்த்துருக்காரு. பட் இது வந்து 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் செஷனாக தான் நான் பார்க்குறேன். அது பார்ட்டி வந்து அவரை ட்ரெயின் பண்ணுற மாதிரி, ஏன்னா அவர் ஹீ ஸ்டில் யங் அஸ் ஃபார் அஸ் நீங்கள் அரசியலை பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான் உள்ளே வந்திருக்காரு. பட் நல்லா ஹி இஸ் டூயிங் குவைட் வெல், 2 வருஷத்துலயே அவர் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. ஆனா ஒரு எலெக்ஷனை எப்படி ஜெயிக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், அந்த விஷயம் எல்லாம் சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணாதான் அவங்களுக்கு கண்டிப்பா ஒருத்தருக்கு புரியும். அந்த ஃபைனல் ஃபைனல் டீடைல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்படிதான் புரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜேபி நட்டா, அமித்ஷா, அப்புறம் எடியூரப்பா வரப்போறாங்க கர்நாடக எலெக்ஷன்ஸை பார்க்கறதுக்கு. ஸோ இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவரு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம், அவரால் கெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு படுது. ஐ டோன்ட் நோ இஃப் பார்ட்டி அப்படிதான் யோசிக்குதான்னு எனக்கு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல ட்ரைனிங்காக தான் அமையும்னு தோணும். பார்டர் பிரச்சனைகள் நிறைய இருக்குது, மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும், தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கும், ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் தேர்தலில் பாதிப்பு ஏற்படுத்துமா? இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பெரிய அளவுல அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. மகாராஷ்டிரால இப்பதான் ரீசெண்டா அந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்தது, ஆனா அந்த ஏரியால கூட பெருசா எந்த பாட்டா நாகராஜ் அவர்லாம் கொஞ்சம் அப்பப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, காவிரி இஷ்யூ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஏன்னா மழை நல்லா வந்திருக்கு, சோ அதனால பிரச்சனை நடக்கல. இப்ப இந்த வருஷமா இது இது பெரிய ஒரு ஓட்ட முடிவு பண்ற ஒரு பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த வருஷம். நீங்க 2011 பாத்தீங்கன்னா திமுக ஊழல், இந்த கோவத்துல ஒரே ஒரு இஷ்யூ தான் இது, நில அபகரிப்பு,
ஊழல், இது எங்களுக்கு திமுக வேண்டாம்னு சொல்லி ஒரே ஒரு இஷ்யூனால வந்து கேண்டிடேட் என்ன செஞ்சாங்க, எங்க ஊர்ல டாய்லெட் கட்டல, எங்க ஊர்ல ரோடு சரியில்லை, எங்க ஊர்ல வந்து இந்த அரசோட ஸ்கீம்ஸ் அந்த கிசான் சம்மான் நிதி, ரைத்த வித்யா நிதி, இதெல்லாம் எங்க கைக்கு வந்து சேரல, இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இருக்கு. மத்தபடி ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. நீங்க கர்நாடகா முழுக்க கிட்டத்தட்ட சுத்தி பார்த்திருப்பீங்க எலெக்ஷனுக்காக. பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மத்திய அரசாங்கத்தினாலையும் மாநில அரசாங்கத்தினாலையும் ஆன்டி இன்கம்பன்சி இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குதுங்களா? மத்தி அவங்களுக்கு ரொம்ப நல்ல புரியுது, இது வந்து ஸ்டேட் மாநில தேர்தல் நல்லாவே புரியுது. சோ ஒரு சில இடத்துல மக்கள் வந்து மோடிஜிக்காக ஓட்டு போடுறாங்க, ஆனா ஒரு மேக்சிமம் இடத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மோடிஜி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அது 2024 நாங்க போட்டுக்கிறோம், இங்க வந்து நாங்க கேண்டிடேட் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்துதான் போட முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ வித்தியாசமான தேர்தல் தான். சோ நம்ம கிளியரா சொல்ல முடியாது, எனிதிங் கேன் சேஞ்ச், எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் இதுல இருக்கு, கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ என்ன மாதிரி கேம்பெயின்ஸ் பண்ண போறாங்க, என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வர போறாங்க, இதெல்லாம் தான் இனிமே பார்க்கணும். இப்ப ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரை அதுக்கப்புறமா அங்க காங்கிரஸ்க்கு செல்வாக்கு ஏறி இருக்கா என்ன சொன்னோட இருக்குது? அப்சல்யூட்லி நாட். எங்க பாரத் ஜோடோ யாத்திரா வந்து ஆக்சுவலி ஒரு ஐ திங்க் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே கர்நாடகாவுக்கு வந்து முடிச்சிட்டாரு. கர்நாடகத்துல ரொம்ப அதிகமா இது சர்ச்சைகள் நடந்தது அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி பாரத் ஜோடோ வந்து ஒரு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணி, அவங்க வந்து ஓட்டு வாங்குற பர்சனாலிட்டி கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய பேர் மோடிஜிக்கு நான் போடுவேன்னு சொல்றாங்க, நான் அவர் ஒரு பர்சனாலிட்டி. ராகுல் காந்திய அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா இங்க இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டலை. நான் வந்து ராகுல் காந்திக்கு தான் போடுவேன், இல்ல சோனியா காந்திக்கு தான் போடுவோம், இல்ல பிரியங்கா காந்திக்கு, அந்த மாதிரி கிடையவே. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனாலிட்டி அப்படின்ட்டு பெருசா யாருமே இல்லை, அதுவும் இந்தியா லெவல்ல யாருமே இல்லை. சித்தராமையா ஒரு சில இடத்துல ஒரு சில காஸ்ட் குரூப்ஸுக்கு, ஒரு சில ஜாதி, ஒரு சில சமுதாயத்துக்கு அவர் வந்து ஒரு பெரிய லீடரா பாக்குறாங்க. மற்றபடி ஓவரால் த பிக்கெஸ்ட் லீடர், மாஸ் லீடர் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும்னா அது கர்நாடகால எடியூரப்பா. காங்கிரஸ்ல அகிலேந்திய தலைவரா இருக்கிறவர் மல்லிகார்ஜுன கார்கே, அவருடைய சொந்த மாநிலத்துல தேர்தல் நடக்குது, அது அவருக்கு மான பிரச்சனை இல்லையா ஜெயிக்கணும் அப்படின்றது? கண்டிப்பா மான பிரச்சனை தான், அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டர். ஏன்னா மான பிரச்சனை ஒண்ணு, ரெண்டாவது அவருக்கும் சித்தராமையாவுக்கும் ஆகாது, அவரும் டி கே சிவகுமாரும் கொஞ்சம் க்ளோஸ், அப்புறம் அவரு பரமேஸ்வர் அப்படின்ற இன்னொரு தலித் லீடர் இருக்காரு, அவரு அவரும் ரொம்ப க்ளோஸ். சோ இந்த ஈக்குவேஷன் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது இனிமே தான் பாக்கணும். ஏன்னா டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்து பெரிய தலைவலி, அது மல்லிகார்ஜுன் கார்கே தான் லாஸ்ட்ல முடிவு பண்ண போறாரு. இப்ப காங்கிரஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அது அவங்க வந்து மத்திய அரசுல பவர்ல இல்லாததுனால இப்போ ஸ்டேட் லீடர்ஸ் மேல ரொம்ப டிபெண்டா இருக்காங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டி கே சிவகுமார், ஒரு சித்தராமையா மேல அவங்களுக்கு டிபெண்டன்சி அதிகம். அவங்களுக்கு இப்போ ஒரு ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ டி கே சிவகுமாரோ இல்ல சித்தராமையா கிட்டயோ போயிட்டு இது பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணணும், இவரை தான் கேண்டா போகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க சென்ட்ரல்ல பவர் இல்ல, கட்சிக்குள்ளேயே அவங்க பவர் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு. சோ ஆஸ் அ ரிசல்ட் இப்போ டி கே சிவகுமார், சித்தராமையா, மல்லிகார்ஜுன் கார்கே இவங்க எல்லாருமே ரொம்ப லோக்கலி ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவாங்க வித் இன்சைட் த காங்கிரஸ் ஈகோ சிஸ்டம். சோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நீங்க பார்த்த சர்வேல உங்களுடைய கள ஆய்வுல பாஜக காங்கிரஸ் ஜேடிஎஸ் எவ்வளவு சீட்டு கிடைக்கும், ஒரு அபிப்பிராயம் சொல்ல முடியுமா? இப்போ சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெரஸ் காங்கிரஸ் பிஜேபி மத்த 224ல 34-35 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பேருமே 50-50 இருக்காங்க. அப்ப ஜேடிஎஸ், அப்ப ஜேடிஎஸ் 35, காங்கிரஸ் 30-35 சீட்டு. அப்ப காங்கிரஸ் பாஜக பாதி பாதி இப்போதைக்கு. இப்போதைக்கு பியும் சரி காங்கிரஸும் சரி மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரியங்கா காந்தி வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நாங்க 2000 ரூபா லேடிஸ்க்கு 2000 ரூபா மாச ஊதியம் கொடுக்குறோம், அப்புறம் 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா அது லேடிஸ்க்கு, ரூரல் ஏரியாஸ் லேடிஸ்க்கு போய் சேரல, நிறைய பேருக்கு தெரியல இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பொம்மை சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிற எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு, அந்த நியூஸும் போய் எஸ்சி எஸ்டி கிட்ட சேரல. சோ இதெல்லாம் அவங்க போய் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு அவங்க டிசைட் பண்றாங்க. நீ இனிமேதான் பாக்கணும். சோ நிறைய தேர் இஸ் லாட் டு பி டன். மோடி அமித்ஷா அவங்க பிரச்சாரத்துக்கு அப்புறமா சூழ்நிலைகள் மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா மோடிஜி அமித்ஷா ரெண்டு பேருமே அவங்களுக்கு நிறைய இது இருக்கு, ஃபேன் பேஸ் இருக்கு. பட் ஒரு சில ஏரியாஸ்ல தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீஜாப்பூர் ஏரியால இருக்கு, மேங்களூர் ஏரியால எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே மோதிஜி வந்து, இது நம்ம 2018 2018 கூட பார்த்தோம். மோதிஜி வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு பயங்கரமா கேம்பெயின் பண்ணியிருந்தாரு. அதுல வந்து நிறைய சீட்டு ஜெயிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம். ஸோ இப்போதைக்கு மோதிஜி வந்து இப்போ எவ்ரி 10 டேஸ் கர்நாடகாவுக்கு வர்ற மாதிரி ஷெடியூல் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நம்ம வந்தா ஒரு செக்ஷன் ஆஃப் ஓட்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம் ரெண்டு கட்சிக்கும். ஸோ அதனால கண்டிப்பா மோதிஜியும் அமித்ஷாவும் கண்டிப்பா நிறைய ரேலிஸ் எல்லாம் பண்ணுவாங்க இங்கன்னு தெரியுது. நீங்க சொல்றதை பார்க்கும்போது இந்த வெற்றி விகிதம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குமோ, 100 ஓட்டுக்குள்ள அதை விட வருமானு தோணுது நீங்க சொல்றதை பார்க்கும்போது. ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அந்தந்த தொகுதியில அவர் எப்படி சமாளிக்கிறாருன்னு அது இண்டிவிஜுவல் பேசிஸ்ல வருது இல்லைங்களா. ஸோ யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன தவறு, ஒரு வாய் விட்டாங்கன்னா, இல்ல ஒரு ரோட்ல இருக்கிற மக்கள் கிட்ட போய் பேசல, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா போயிடும். ஃபியூ ஹண்ட்ரட் ஃபியூ தௌசண்ட் ஓட்ஸ்ல போயிடும். ஸோ ரொம்ப வெரி வெரி க்ளோஸ்லி ஃபாட் எலெக்ஷன் இது. எனி திங் கேன் ஹாப்பன். இவ்வளவு நேரம் எங்க நேயர்களுக்காக நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றிங்க.